Hi, Viewers! Welcome to our Channel. இன்னைக்கு பயில்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மூலிகை மருத்துவ குறிப்பை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த Piles வரதுக்கு, பல காரணங்கள் இருக்குது அதுக்கு பேசிக் ரீசனே Constipation. கான்ஸ்டிபேஷன் அதாவது நாள்பட்ட மலசிக்கல் பொதுவா, Constipation problem இருந்தாலே உடம்புல பல உபாதைகள் ஏற்படும் ரொம்ப டயர்டாக இருக்கும் சரியா தூக்க வராது ரொம்ப சோர்வா தோணும் மனக்குழப்பமாகவே இருக்கும் சரியா பசிக்காது பசி எடுத்தாலும் சாப்பிட முடியாது மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் வயிறு ரொம்ப உப்பலாக இருக்கும் மலச்சிக்கல் ஏற்படாம இருந்தாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்புல நோய் தொற்றை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும் இதனால மூல நோய்களும் ஏற்படாது கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கிறதுக்கு நம்ம உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்தணும் ரொம்ப காரமான உணவு சேர்த்துக்க கூடாது எளிதில் செரிமானம் ஆகிற உணவுகளை சாப்பிடணும் சத்து மிகுந்த காய்கள் கீரைகள் பழங்களை சேர்த்துக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகி அது ரெகுலராக எக்ஸ்கிரீட் ஆனாலே உடம்புல எந்த நோயும் ஏற்படாது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்க காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு வாழைப்பழம் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் இந்த மலச்சிக்கலை தவிர்க்கலாம் அது மாதிரி அண்ணாச்சி பழம் அதை வாரத்துக்கு ரெண்டு நாள் பெரிய பீஸாக ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படாது இந்த அண்ணாச்சி பழத்துக்கும் மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடம்போட உடல் சூட்டை தனிக்கும் வயிற்று நோயும் ஏற்படாது மலச்சிக்கலும் குணமாக்கும் பைல்ஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது நம்ம வயிற்றில் உண்டாகும் கட்டிகள் கூட பயில்ஸை ஏற்படுத்தலாம் நம்ம உடம்புல நீர் சத்து நார் சத்து குறைவு ஏற்படுவது ஆசன வாயில ஏற்படும் நோய் தொற்று இது எல்லாமே பயில்ஸ் வர ஒரு காரணம் அதிக காரமான உணவு நான்வெஜ் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றனாலையும் பயில்ஸ் உண்டாகும் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம அடி வயிற்றில் அழுத்தம் ஏற்பட்டு அது பைல்ஸை உண்டாக்கலாம் இதை நம்ம ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டோம்னா இது புற்றுநோயாக கூட மாறும் இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம் குப்பை மேனி இலையை நல்லா அரைச்சு அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்து அதை ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து நைட் நேரத்தில் சாப்பிட்டு வரலாம் தும்பை இலை சூரணம் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் பனை வெள்ளம் அதையும் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சதில் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க தும்பை இலை சூரணம் இருபத்தஞ்சி கிராமும் பனை வெள்ளத்தோட பவுட்ரு ஐம்பது கிராமும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் டெய்லி மூணு வேலை இது மாதிரி மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே இதில் நல்ல மாற்றம் தெரியும் வாரத்துக்கு ஒரு முறை மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை அதிகமாக சாப்பாட்டோட சேர்த்துக்கோங்க வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஆனால் புளியும் காரமும் கம்மியாக இருக்கணும் பைல்ஸ் ப்ராப்ளம்னால ப்ளீடிங் ஏற்படும் அதுக்கு பிரண்டே கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து காலையிலையும் மாலையிலையும் மூணு டு அஞ்சு நாள் சாப்பிட்டு வந்தால் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிரும் இது மாதிரி வெள்ளைப்பூடு அதை கொஞ்சம் பெரிய சைஸாக கிலோ எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி எடுத்துட்டு அதோட பனங்கற்கண்டு கால் கிலோ சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு அரைச்சி எடுத்துட்டு இதில் சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பாட்டுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் மோர் மூணு டு அஞ்சு நாள் சாப்பிட்டு வந்தால் நல்ல குணம் தெரியும் இதுவே திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு குப்பமேனி சாறு இரநூத்தம்பது மில்லியும் ஆமணக்கு எண்ணெய் இரநூத்தம்பது மில்லியும் எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சாறு அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பொங்கி வர்றப்ப அதை இறக்கி வச்சுக்கலாம் இதிலிருந்து ரெண்டு தேக்கரண்டி எடுத்து முப்பது எம்எல் காய்ச்சின பசும்பாலில் கலந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை குடித்து வந்தால் மலச்சிக்கலும் வராது இரத்தம் மூலமும் குணமாகி வரும் இது போன்ற மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சித்தர்கள் நமக்கு தந்த இந்த அற்புதமான மருத்துவ முறையை நீங்களும் செஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்